டிஎன்பிஎஸ்சி சேனல் டுவெல்த் நியூஸ் சிலபஸ் தமிழ் ஒரு மதிப்பெண் வினா விடை இயல் எட்டு அதில் இரண்டாவது டாபிக் முகம் அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஷின் முகம் என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு ஆன்சர் சுகந்தி சுப்ரமணியின் படைப்புகள் முகம் என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு சுகந்தி சுப்ரமணியின் படைப்புகள் அடுத்ததா கொஸ்டின் இரண்டு சுகந்தி சுப்ரமணியத்தின் ஊர் ஆன்சர் கோவை புறநகரின் ஆலந்துரை சுகந்தி சுப்பிரமணியத்தின் ஊர் வந்து கோவை புறநகரின் ஆலந்தூரை அடுத்ததா கொஷின் மூன்று சுகந்தி சுப்பிரமணியனின் கல்வித்தகுதி உயர்நிலை பள்ளி படிப்பை முழுமை செய்யாதவர் சுகந்தி சுப்பிரமணியனின் கல்வித்தகுதி வந்து உயர்நிலைப் பள்ளி படிப்பை முழுமை செய்யாதவர் அடுத்ததா கொஷின் நான்கு சுகந்தி எழுத்தாளராக நம்பிக்கை தந்தவர் ஆன்சர் அவரது கணவர் சுகந்தி எழுத்தாளராக ஆவதற்கு நம்பிக்கை தந்தவர் அவருடைய கணவர் அர்த்ததா கொஷின் ஐந்து சுகந்தி சுப்பிரமணியத்தின் படைப்புகளில் பாடுபொருள் ஆன்சர் விடப்பட்ட பெண்ணின் அனுபவங்கள் அர்த்ததா கொஷின் ஆறு நான் வெற்று வெயிலில் அலைந்து கொண்டிருக்கிறேன் என் முகத்தை தேடியபடி என்று பாடியவர் ஆன்சர் சுகந்தி சுப்பிரமணியன் நான் வெற்று வெயிலில் அலைந்து கொண்டிருக்கிறேன் என் முகத்தை தேடியபடி என்று பாடியவர் சுகந்தி சுப்பிரமணியன் அடுத்ததா கொஷின் ஏழு சுகந்தி சுப்பிரமணியன் என்பார் தமிழின் டேஷ் பெண் கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஆன்சர் நவீன சுகந்தி சுப்பிரமணியன் என்பார் தமிழின் நவீன பெண் கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் அடுத்ததா லாஸ்ட் கொஷின் எட்டு நான் வெற்று வெயிலில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி என்று சுகந்தி சுப்பிரமணியன் தேடுவதாக குறிப்பிடுவது ஆன்சர் தனது அடையாளத்தை வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஒரு குறிப்பு ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது என்ன குறிப்புன்னு பார்த்தலாம் டிஎன்பிஎஸ்சி சேனல் டுவெல்த் நியூ சிலபஸ் தமிழ் மதிப்பெண் வினா விடை இயல் எட்டில் ஃபர்ஸ்ட் டாபிக் நமது அடையாளங்களை மீட்டவர் கொஸ்டின் நம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துகளில் அப்படின்னு தொடங்குது அந்த கொஷின் அந்த லைன் மட்டும் தவறு டுவெல்த் நியூ சிலபஸ் தமிழ் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் டுவெல்த் நியூ சிலபஸ் தமிழ் புக் இது நமது அடையாளங்களை மீட்டவர் அதில் பார்த்துக்கிட்டே வாங்க இந்த பாருங்க வரலாற்று ஆய்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கிபி மூன்றாம் நூற்றாண்டு தொடங்கி கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஆட்சி புரிந்த மன்னர்களை பற்றி ஆய்வில் ஈடுபட்டார் என்ன வரும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் டேஸ் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஆட்சி புரிந்த மன்னர்களை பற்றிய ஆய்வில் ஈடுபட்டவர் மயிலசினி வெங்கடசாமி ஆன்சர் வந்து கிபி மூன்று கிபி ஒன்பது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின் வந்து இதோட முடியுது நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு உண்டான தீர்வை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்